ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர் நான் உங்கள் நந்தகுமார் இன்றைக்கி உங்கள் கூட நிறைய டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன தான் மிக்ஸி ஜாரில் வந்து கையை வச்சு வாஷ் பண்ணும் போது வந்து அந்த ஸ்மெல் வந்து போவே போகாதுங்க உதாரணத்துக்கு நீங்கள் வெங்காய சட்னி அரைச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது தீப்பு சம்மந்தமாக அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெங்காயம் வாசனமே இருக்குங்க ஸோ அதை போகிறதுக்கு ஈஸியான ஒரு வழி தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம யூஸ் பண்ணுற சோப் ஆயிலை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் எப்பயும் அரைக்கிற மாதிரி அரை நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டை நீங்கள் அரைச்சாவே வந்து நொரைச்சி வருங்க ஸோ அது மூலமாக வந்து மிக்ஸி ஜார் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடும் அந்த ப்ளேடில் இருக்கிற அழுக்குமே எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் ஸோ இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணில நம்ம கையில் எந்த கீறலும் இருக்காது அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லும் போயிடுங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க வந்து செவுத்துல எழுதுற பசங்களாம் இருந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து செவத்தில் எழுதி வச்சுருவாங்க ஸோ நம்ம வந்து என்ன அவங்கள மிரட்டினாலும் அவங்க அதையே தான் செஞ்சிட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற வாலை நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னா நான் காட்ட போகிறேன் ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க லைட்டாக அதை தண்ணியில் தொட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த கரையோன்ஸோ இல்லை கலர் பென்சில் இல்லை பென்சில் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து நம்ம ஈஸியாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் லைட்டாக தண்ணியில் தொட்டு நீங்கள் இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து வந்து தேய்ச்சிங்கனாவே வந்து அது எல்லா பென்சில் கரை எல்லாமே வந்துருங்க பாருங்கள் ஸோ இப்போ நான் இப்படி தான் ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னுடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சிலையும் பிரென்னும் வச்சு வந்து கிருக்கி வச்சுருக்கேன் அந்த என்டையர் செவத்தில் ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ பேஸ்டோடைய அந்த மார்க் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இன்னொரு பனியன் கிளாத்து இல்லை வேஸ்ட்டு கிளாத்து எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நினச்சிட்டு நம்ம தொடச்சி எடுத்துட்டாவே அந்த பேஸ்ட் எல்லாமே வாலில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே வந்துடுங்க பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் தொடைச்சது ஸோ இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாமே ஒட்டியிருக்கு ஸோ இது மூலமாக நம்ம வந்து பேஸ்டெல்லாம் ஒட்டியிருக்குன்னு கவலைப்பட தேவையில்ல அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள் சுத்தமாக வந்து குழந்தை இருக்கண எந்த சோடுமே இல்லாத மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி எழுதுறவங்களா இருந்தாங்கன்னா ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆயில் கவர் இல்லை வந்து கீ கவர்லாம் இருக்கும் இல்லையா இதை வந்து நம்ம ஆயிலை எடுத்துட்டோம் கீ எடுத்துட்டோம்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆனால் கட் பண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோ தரம் இருக்குதுங்க ஸோ நம்ம நார்மலாக வந்து சப்பாத்தி மாவை பிசையும் போது வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் இதுக்கு வந்து தேவையான எல்லா கீயுமே வந்து எனக்கு இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான எல்லா கீயுமே இதில் கிடச்சிச்சு இதே மாதிரி நீங்கள் ஆயில் கவரையும் கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கான தேவையான ஆயில் அதிலே கிடச்சிரும் ஸோ தூக்கி தூக்கி போடாமல் இந்த ஆயிலில் வந்து இந்த கீ கவரையும் இந்த ஆயில் கவரையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பேசையும் போது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் நம்ம கிட்ஸோட பேண்ட் இந்த மாதிரி பனியன் பேண்ட்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கிழிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து மிஷினில் தைக்கும் போது என்ன தான் தைச்சாலுமே வந்து தையல் தள்ளி தள்ளி போவோம் இல்லைனா வந்து தைக்கவே முடியாது ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பேப்பரை கீழே வச்சுட்டு துணியை வந்து மேலே வச்சுருங்க மேலே வச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம் ஸோ ஹோலிங் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மிஷினில் வச்சு தைச்சி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தைக்கும் போது வந்து நம்ம பனியன் கிளாத் வந்து நகராமல் இருக்கும் மாதிரி தையலும் வந்து நல்லா வந்து நெருக்கமாக விழும் ஸோ இப்போ தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள் ஸோ தையல்லாம் நெருக்கமாக விழுந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம நியூஸ் பேப்பரை பிரித்து எடுத்துட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் தையல் எல்லாமே எட்டை எட்ட இல்லாமல் நெருக்கமாக இருக்குது நம்ம பனியின் கிளாத்து இழுத்தாலும் வந்து பிரியாமல் கெட்டியாகவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிளிக்ஸோட கிளாத்து அப்புறம் உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்களுடைய பனியின் மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் எப்படி கிழக்கு நம்ம தச்சு முடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் பாட்டிலை நம்ம வந்து திருப்பியும் பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி ஊருகா பாட்டில் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸ்டோர் பண்ண போகிறோம் மளிகை ஜாமான்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேலே இருக்க லேபில் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைப்போம் ஸோ அப்படி ரிமூவ் பண்ணோன்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்க்ரப்பரோ வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுப்போம் ஸோ அது கையும் வலிக்கும் ஸோ ரொம்பவே சுலபமாக மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாட்டிலோட லேபில் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் போல் வந்து சுட தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் ஸோ கை போருக்கிற அளவுக்கான சுட தண்ணியை சுட வச்சு எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் கதை கதப்பாக இருக்கணும் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வினிகரை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் சிந்தட்டிக் வினிகர் இல்லை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ட்ராப்லேருந்து ரெண்டு ட்ராப் அளவுக்கு வந்து நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டிஸ்வாஷிங் லிக்விடு அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சுடு தண்ணியில் ஸோ நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கண்ணாடி பாத்திரங்களெல்லாம் வந்து அதில் நம்ம முழுகி வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாட்டிலையும் நீங்கள் வச்சுடுங்க ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊறணும் ஸோ இந்த மாதிரி ஹாஃப் அன் ஹவர் ஊறுச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து லேபிளை ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டோங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ சாதாரணமாக நம்ம இப்படி எடுத்தாவே வந்து இந்த லேபிளெலாம் வந்துடும் ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சுலபமாக ரிமூவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த பிசு பிசுப்பாக இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம அதே தண்ணியில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் ஸோ ஈஸியாக நான் கை வச்சு தேய்ச்சாவே நான் வந்து அது அழகாக வல்ல வந்துடுது ஸோ ரொம்பவே சுலபமாக அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கிறேங்க ஸோ அந்த கம் எல்லாமே வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டான ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லோ அந்த ஊருகா வாசனையும் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும் நம்ம வினிகரும் சோப் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இது ஒரு டூ இன் ஒன் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேபிளையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல்லையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் போல் அதே தண்ணியை வந்து ஃபில் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்க போகிறேன் ஸோ இது மூலமாக வந்து கம்ப்ளீட்டாக அதுக்குள்ள இருக்கிற அந்த ஊர்கா ஸ்மெல் அந்த எண்ணெய் ஸ்மெல்லு ஸ்மெல்லு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துர்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா பெட்டில் வந்து எப்பயுமே நம்ம பெட் ஸ்ப்ரெட் போட்டாலும் அவங்க வந்து களைச்சி விட்டுருவாங்க ஸோ அதுக்காக ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தடு தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பெட்ஷீட் வந்து கலையவே கலையாது அப்படியே இருக்குங்க ஸோ அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஒரு நாலு ரப்பர் பேண்டு இந்தவே போதுங்க ஸோ நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற அந்த ஹேர் பேண்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டுங்க ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக நம்ம பெட் ஸ்ப்ரெட்டை வந்து பண் பெட் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு கலர் ரப்பர் பேண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணிவிடுங்க மெஷர்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியே வந்து அது சரிசமாக அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கார்னரில் நம்ம வந்து அப்படியே ரப்பர் பேண்ட் போட வேண்டியது தான் பாருங்கள் ஆனால் இப்படியே வந்து நம்ம முடியல எப்படி ரப்பர் பேண்ட் போட முடியுமோ அதே மாதிரி இந்த கார்னர்ஸில் அப்படியே ரப்பர் பேண்டை போட்டு விட்டுடலாம் போட்டு விட்டுட்டு டைட்டாக போட்டுருங்க ஒரு மூணு அளவுக்கு நம்ம போட்டுட்டா போதும் ஸோ போட்டாச்சு பாருங்க ஸோ இப்போ அப்படியே நம்ம டக்கின் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இதே மெத்தடில் நம்ம நாலு கார்னர்ஸ்லேயும் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபம் ஸோ இதுக்காக நீங்கள் எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கணும் பெருசாக வாங்கணுன்னலாம் அவசியமே இல்லை நாலு கார்னர்ஸ்லேயும் மாதிரி சேர்த்து பிடிச்சி வந்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டுட்டிங்கனாங்க ரொம்பவே வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அப்படியே டக்கின் பண்ணி வச்சுடுங்க ஸோ எப்பயுமே கலையவே கலையாது குழந்தைங்க வந்து மேலே ஏறி விளையாடும் போதோ இல்லை வந்து குதிக்கும் போதோ இது வந்து கண்டிப்பாக கலையவே கிடையாதுங்க ஸோ ரொம்ப நாளாக நான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பெட்ஷீட்டு வந்து நம்ம பெட் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டாக வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களது குவீன் சைஸ் பெட்டாக இருந்ததுனால் நீங்கள் கிங் சைஸ் அளவுக்கு இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டை வாங்கிக்கோங்க ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக வந்து பிரத்தியோகமாக நீங்கள் எலாஸ்டிக் வச்ச மாதிரியான பெட் ஸ்ப்ரெட் வாங்கணும் ஸோ அப்போ தான் கலையாதுன்றது மாதிரிலாம் அவசியம் இல்லைங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சுலபமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இதை வந்து இதேமாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கலையவே கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் டேக் கேர் பேக்